வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை மூட்டு வலிகள் பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக அந்த மூட்டு வலி வரதுக்கான பேசிக்கான காரணம் மூட்டு தேய்மானம் அப்படின்றத தாண்டி வாதம் நம்மளோட மூட்டுகளில் தேங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்றதை பற்றி பலமுறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு வாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னவாக இருக்கும்? பிகாஸ் மூட்டு வலிகள் அதிகப்படியாக ஆயிடுச்சுன்னா வலி மாத்திரைகள் இல்லைனா ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வாக இருக்குன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இயல்பாகவே அதை எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஓகே. இயல்பாகவே இந்த வாதம் நம்ம உடலில் சேராமல் இருக்கணும், ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். அதை சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடல் வலிக்கு கூட ஒரு முக்கிய காரணம் நம்மளோட உடலை வந்து வாதம் அதிகப்படியாக சேர்றது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அப்போ இது வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணோம்? எப்பவுமே வந்து நம்ம உடலில் வந்து வாதம் பித்தம் கபம் இது மூணுமே வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளோட உடல் வந்து இயங்கிட்டுருக்கு. இந்த வாதம் பித்தம் கபம் வந்து சம அளவில் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும்பொழுது தான் நமக்கு உடலில் வந்து நோய்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுனாலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னாலையும் நமக்கு இந்த வாதப்பித்த கபமில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையும் இந்த வாதம் பித்தம் கபம் வந்து அதிகமாகும். நமக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, இப்போது கோல்டு கிளைமேட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கும் வந்து உடலில் வந்து சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேயும் அதே மாதிரி தான். இப்போ உடல் வந்து ஹீட்டாக இருக்க பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம், தொடர்ந்து வந்து சூடான பொருள் எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் வந்து உடனே ஹீட்டாக வந்து மாற ஆரம்பிக்கும், ஹீட் பாடியாக மாறிடும். அதே மாதிரி கூலான ஐட்டம்ஸு சளி பிடிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம உடனே சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நம்மளோட உணவும் சரி நம்மளோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைது. ஸோ அதனால தான் எப்பவுமே நமக்கு நம்மளோட பாடி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உணவும் ரொம்ப முக்கியம், நம்ம சுற்றுப்புற கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களோட நம்மளோட உடல் உழைப்பும் வந்து முக்கியமாக அமையுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ பேசிக்காக வந்து நம்ம ப்ராப்பராக ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணாமல் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த வித ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் நமக்கு வராமல் பார்த்துக்க முடியும். இப்போது இந்த வாதம் வந்து எப்படி வந்து நம்ம உடலில் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம குறைக்கணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான். பேதிக்கு மருந்துகள் எடுக்கிறது மூலமாக இந்த வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் வந்து நமக்கு எலிவேட் ஆகும் நம்ம லைஃப் ஸ்டைல்னால நம்மளோட வாதம் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு மோஷன் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிற மாதிரியான நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றணும். ஸோ ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லியே வந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை மலம் கழிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ முன்னோர்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சித்தர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னா மூன்று முறை மலம் கழிக்கணும், ஆறு முறை சிறுநீர் கழிக்கணும், மும்மலம் அறுநீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அப்பப்போ நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா இந்த வாதம் வந்து சமநிலைமைக்கு வரும். அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, ப்ராப்பராக யூரின் எக்ஸ்க்ரீட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதோடைய டாக்ஸின் அதோடய கழிவுகள் வந்து நமக்கு உடலில் தங்க ஆரம்பிக்கும். அப்போ தங்கும் பொழுது வாதம் அதிகமாகும் பொழுது வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா வயிற்றில் வந்து வயிற்று உப்புசம், காற்றுகள் இருக்கிற மாதிரி வயிறு உப்புசமாக இருக்கும், வயிற்று பகுதியில் குத்தல் மாதிரி ஒரு வலி இருக்கும், உடலில் எந்தெந்த இடத்துல எல்லாமே பூட்டுகள் இருக்கோ அதாவது மூட்டுகள் இருக்கோ அங்கே எல்லாமே நமக்கு வலிகள் வந்து காணப்படும். அதே மாதிரி தசைகளில் ஒரு மாதிரி குடைச்சலான ஒரு வலிகள் வந்து காணப்படும். இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேசிஸில் நம்ம 3 times மோஷன் பாஸ் பண்ணும், கழிவுகள் அப்பப்போ எக்ஸ்க்ரீட் பண்ணும். இதை தவிர்த்து 4 months ஒரு முறை நம்ம டெஃபினட்டாக பேதிக்கு மருந்து எடுக்கணும். ஸோ நம்ம என்ன தான் யூரின் மோஷன் நம்ம ப்ராப்பராக வெளியே போனால் கூட நம்ம உடலுக்கு உள்ளே வந்து அந்த கழிவுகள் வந்து தங்கியிருக்கும். ஸோ பேதிக்கு நம்ம மருந்து எடுக்கும்பொழுது தான் தெரியும் அந்த அளவுக்கு உடலில் வந்து நமக்கு அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நம்ம அப்போ ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் 4 months வந்து நம்ம கண்டிப்பாக பேதிக்கு மருந்துகள் சாப்பிடும்பொழுது நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் இது மூணுமே வந்து சமநிலையில் வர ஆரம்பிச்சிடும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேறும் பொழுது நமக்கு எல்லா நோய்களும் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். உடலில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வாதம் சம்மந்தப்பட்ட, பித்தம் சம்மந்தப்பட்ட, கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட இந்த பேதி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பாக நமக்கு நோய்கள் வந்து 80% வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு உடல்நிலை என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கும்பொழுது இந்த வாத நோயை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தையும் நம்ம மோஷன் வழியாக வெளியேற்ற முடியும். சித்த மருத்துவத்தில் விரேச்சனத்தால் வாதம் தாழும், அதாவது விரேச்சனம் அப்படிங்கிறது நமக்கு மோஷன் வழியாக பேதிக்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது உடல் இருக்கக்கூடிய வாதம் வந்து தாழும், ஹை லெவலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து நமக்கு அப்படியே தாழ்ந்து நம்ம நார்மல் லெவலில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து இந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம விரேச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த வாத நோயினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளும் தானாகவே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம உடலில் வந்து எப்பவுமே ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம உடலில் வந்து ஒவ்வொரு ஜாயின்ஸ்க்கும் வந்து நம்ம அப்பப்போ மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும். மசில்ஸ்லேயும் சரி, டெண்டான்ஸ் கார்ட்டிலேஜ்லேயும் நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும். ஸ்டிஃப்னஸ் வரும்போது நமக்கு ஜென்ரலாகவே ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் காலை எழுந்த உடனே ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஒரு வார்ம் அப் மாதிரி, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, இல்லை யோகாசன பயிற்சி இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு டெஃபினட்டாக வந்து நமக்கு இந்த ஜாயின்ட் பெயின்ஸே வந்து வாழ்நாள் முழுதும் வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சத்து குறைபாடு, நமக்கு பேசிக்காக வந்து நமக்கு ஒரு வலி அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ ப்ராப்பராக நம்ம பேலன்ஸான டயட் எடுத்துக்கிட்டோனாலே பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட மூட்டுகளில் அந்த வேலைப்பாடு அதிகமாக செய்தாலோ இல்லை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருந்தாலோ கண்டிப்பாக டெஃபினட்டாக பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணி நம்மளோட உடல் உழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாடி பெயின்ஸும் வராமல் பார்த்துக்கலாம். சயின்டிஃபிக்காக வந்து நம்ம தூங்குகிற நேரம், இரவு வந்து ஒரு 6 to 8 hours நம்ம தூங்குகிறோம், அந்த டைமில் நமக்கு ஜாயின்ஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட் டைமில் கூட நமக்கு ஸ்டிஃப்னஸ் வரதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம அதனால தான் காலையில் எழுந்த உடனே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால் ஜாயின்ஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து பிளட் சப்ளை வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லா ஜாயின்ஸ்லேயும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மசில்ஸும் டெண்டான்ஸும் நர்வ்ஸும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஒரு நம்ம உடலை வந்து ஒரு வலி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான், வலி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு வலி அப்படின்னா நம்ம உடனே ஒரு வலி மாத்திரை எடுத்துக்கிறோம், அது ஒரு பெரிய நோய் நம்ம எடுத்துக்கிறோம். அது எப்பவுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கான அறிகுறிகள் தான், அது புரிஞ்சுக்கணும். நோயோட மூல காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இந்த வாத நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், சித்த மருத்துவத்தில் முடக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த முடக்கு வாதம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஜாயின்ஸு, மைனர் ஜாயின்ஸும் பெரிய பெரிய ஜாயின்ஸு மேஜர் ஜாயின்ஸில் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ விரல்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன மூட்டுகள் இருக்குது, அந்த மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் டோட்டலாக உடலில் இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளையும் நமக்கு வலிகளும் வீக்கமும் நமக்கு நீர் கோர்த்துருக்கிற மாதிரி ஒரு தன்மையும் இருக்கும். இதுக்கும் நம்ம பேதிக்கு மருந்து எடுக்கும்பொழுது கண்டிப்பாக குணமாகும். நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலிகள் சார்ந்த கேள்விகள் பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ரேவதி. மேடம், எங்க இருந்து கால் பண்றீங்க ரேவதி? புதுக்கோட்டை. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் பேசுறேன். உங்க வயசு என்ன? வயசு 40. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். உங்களோட கேள்வி என்ன? எனக்கு சுகர் இருக்குங்க மேடம். ஓகேம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? 1.5 வருஷமா இருக்குங்க மேடம். சரிம்மா, இப்போ கண்ட்ரோல்ல இருக்குங்களா? ஏனா மேடம், இப்போ சுகர் லெவல் என்ன, கண்ட்ரோல்ல இருக்கா? இன்ன அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணலங்க மேடம். செக் பண்ணல. ஓகே, லாஸ்டா செக் பண்ணதோட ரீடிங் தெரியுங்களா? ஆ தெரியும் மேடம், 230 இருந்துச்சு. ஓகேம்மா, சாப்பிடுறதுக்கு முன்னாடியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரி ஓகேம்மா, என்ன என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கு உடம்புல? யூரின் எப்படி இருக்கு, அதிகமா போகுதா? வாயு தொல்லை இருக்குங்க மேடம், வாயு தொல்லை இருக்கு. பித்தம் இருக்கு மேடம், உடம்பு ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்கு, உடம்பு லீன் ஆயிடுச்சு ரொம்ப. ஓகே ஓகேம்மா, சித்த வைத்தியர் சித்த மருத்துவமனையில தான் வைத்திய பாத்துக்கலாங்கிற ஒரு முடிவுல இருக்கேன் மேடம். இப்ப கொஞ்சம் தீர்வு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்குருவேன் மேடம். ஓகேம்மா, யூரின் அதிகப்படியா போகுதா? இல்ல மேடம், அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, அந்த இது எனக்கு சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் தடவை போய் செக் பண்ணும்போது 496 இருந்துச்சு. ஓகேம்மா,
அதுக்கப்புறம் கொஞ்சம் நானா கொஞ்சம் இது சித்தது இந்த கொய்யா இலை சாறு அது மாதிரி சாப்பிட்டேன் மேடம். கொஞ்சம் கம்மியாகி இப்போ 230-240 இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் மேடம். சரிம்மா, ஓகே. ஸோ நீங்கள் இந்த கொய்யா இலை சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது சாறு மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். சுகருக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளோட சுகர் லெவலில் வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி, அதாவது மெடிசன்ஸே இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த கொய்யா இலை கஷாயம் சாப்பிட்டே வந்து நிறைய பேர் வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இதனால் ரொம்ப லோ சுகர் ஆகிடுமா அப்படின்லாம் கிடையாது, நார்மலுக்கு உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதேமாதிரி நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கஷாயம் குடித்ததுனால வந்து மயக்கம் வருது, தலை சுத்தல் வருது, இந்த மருந்துனால தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க கரெக்டாக அவங்க என்ன டைமுக்கு சாப்பிட்டாங்க, குவான்டிட்டி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம உடலோட சிம்டம்ஸ் வந்து தெரியும். உணவு வந்து சரியாக சாப்பிடாமல் இல்லை ஸ்கிப் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கஷாயம் குடித்தாங்கன்னா கண்டிப்பாக லோ சுகர் ஆகும். ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக எடுக்க வேண்டிய டயட் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், சர்க்கரை நோயாளிகள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு சொன்னால், உணவோட அளவு வந்து குறைச்சிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து 1 இட்லியோ இல்லை 2 இட்லியோ தான் எடுத்துப்பாங்க. ஸோ உணவோட அளவு குறைக்கிறதுனால நமக்கு சர்க்கரையுடைய அளவு எப்பயுமே குறையாது, அது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்படி குறைக்கிறதுனால, உணவோட அளவு குறைக்கிறதுனால என்ன ஆகுனா சத்து குறைபாடு டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். இன்னும் அவங்களுக்கு பல மடங்கு வந்து உடலில் தொந்தரவுகள் வரும், மயக்கம் வரும், தலை சுத்தல், உடனே வேர்வை ரொம்ப லோ சுகர் ஆகி ஸ்வெட்டிங் அதிகமாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். உணவோட அளவு குறைச்சிட்டா சர்க்கரை நோய் குணமாகுமா? அப்போது சிம்பிளாக நம்ம பட்டினியாக இருங்க, அப்போ அந்த சர்க்கரை அளவு குறைஞ்சிரும் நம்ம சொல்வோம். ஸோ இது புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் செய்யக்கூடிய தவறுகள், சுகர் அதிகமாக இருக்குது அதனால் நான் சாப்பாட்டை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுனால சர்க்கரையோட அளவு அதிகமாகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா, திரும்பவும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம இன்றைய காலகட்டத்தில் பாலிஷ்டு ரைஸ் தான் எடுத்துக்கிறோம், கைக்குத்தல் அரிசி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி திணை, குதிரவாளி அரிசி, சம்பா கோதுமை, சிகப்பரிசி, சாமை அரிசி, இந்த மாதிரி அரிசிகள் எல்லாமே இருக்குது. இதில் ஏன் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம், இந்த அரிசியெலாம் ஏன் எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா உமி இருக்கும். அந்த நம்ம பாலிஷ்டு ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உமி இருக்காது, எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரிசியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உமி வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய, நார் சத்துக்கள் அது நிறைய இருக்குது. அப்போ அந்த உணவு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நார் சத்துக்கள் அதிகமாக எடுக்கும் பொழுது பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு நார்மலுக்கு மெயின்டைன் ஆகும். அதாவது நம்ம டைஜஸ்ட் ஆகி நம்மளோட சுகர் லெவல் வந்து பிளட் செல்ஸில் போய் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ அதனால தான் ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் எப்பவுமே வந்து சாதத்தை வந்து இப்போ குக்கர் ரைஸ் வந்து எடுத்துக்காமல் சாதத்தை வந்து வடித்து சாப்பிட்ணும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சிகப்பரிசி எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான். லைஃப் ஸ்டைலுங்கிறது என்ன, நமக்கு உடலில் வந்து என்னென்ன அறிகுறிகள்லாம் இயற்கையாக இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம். பசிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே நம்ம சாப்பிடணும். ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் லேட்டாக சாப்பிட்டோம்னாலும் கூட நம்ம டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். டோட்டலாக எல்லாமே ரிவர்ஸாக நடக்கும், நிறைய ஹார்மோன் பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட உடல் உழைப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த காலத்துலலாம் பர்டிகுலராக யாருமே கண்டிப்பாக வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடலை. இன்றைய காலக்கட்டத்தில் வாக்கிங் போங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, டோட்டலாக நம்ம எல்லாமே மிஷினரி பேஸ்டு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டான லைஃப் லீட் பண்ணுறதுனால நம்மளோட உடல் உழைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று சிட்டிங் பொசிஷன்லேயே ரொம்ப ஓவர்லோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே இருக்கும். அப்படி இல்லாமல் உடல் வந்து ஃபுல்லாக நம்ம ஓவராலாக நம்ம பாடியே வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கணையம் பான்க்ரியாஸ்லேருந்து நமக்கு இன்சுலின்கிற ஹார்மோன் நமக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். ஸோ வயிற்றுப்பகுதி குறிப்பாக மடங்கி விரியணும். ரொம்ப ஸ்டாண்டிங்லே இருந்தால் கூட நமக்கு வயிற்றுப்பகுதி அசையாது. ஸோ அதனால் எப்பவுமே வந்து இந்த யோகாசன பயிற்சி பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக அந்த வயிற்றுப்பகுதிகளில் கணையும் வந்து நல்லா சுருங்கி விரியும் பொழுது நமக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் நமக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயமாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபட்சமாக
கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, இரவு உணவு ரொம்ப முக்கியம். ரொம்ப லேட்டாக சாப்பிடும் போதும் நமக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகாது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து ஒரு 7 to 7:30 நீங்கள் டின்னர் எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் ஒரு 2 hours நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 9:30 to 10:00 நம்ம தூங்கும் பொழுது நமக்கு நார்மலுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம லேட்டாக சாப்பிட்டுட்டு உடனே நம்ம பெட்டுக்கு போகும்பொழுது தான் நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருக்காது, அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை வரும், அதைத் தொடர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் எல்லா நோய்களுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட உடல் உழைப்பு, இது மூன்றும் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக அமைது. இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் இயல்பான ஒரு நிலைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமாக நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சுகர் லெவல் இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளோட HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்லையே சர்க்கரையோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த சர்க்கரை நோய்க்கு நம்ம ஒரு 28 மூலிகைக்கு மேற்பட்ட ஒரு மூலிகை சாறு வந்து கொடுக்குறோம். ஸோ அது கொடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா, உடனே மருந்துகள் எடுத்து ஒரு 15 டேஸ்லேயே வந்து HbA1c வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணது கண்டிப்பாக கியூர் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தேன்காய் அப்படின்னு ஒரு விதை வந்து இருக்குது. ஸோ அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த விதையை வந்து உடைச்சிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் ஒரு தட்டையான ஒரு விதை இருக்கும். ஸோ ஒரு சில விதைகளில் வந்து 2 விதை இருக்கும், ஒரு சில விதைகளை வந்து 1 விதைகள் தான் இருக்கும். ஸோ அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டே வாங்க. முடிஞ்சால் வந்து சுவைச்சு சாப்பிட்டுங்க, ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாத்திரை மாதிரியும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இது எடுக்கும்பொழுது உங்களோட சுகர் லெவல் கண்டிப்பாக நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரீசெண்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், ஃபாஸ்டிங் பிபி அண்ட் HbA1c. இந்த 3 டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை நோயை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். திரும்பவும் நம்மளை வாழ்நாள் முழுதும் வராமல் இருக்கிறதுக்கும், கணையத்திலிருந்து நம்ம இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிற அளவுக்கு நம்மளோட சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்பொழுது திரும்பவும் இந்த சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்க முடியும். நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சேலத்துலேருந்து பண்ணுறோம் மேடம். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி மேடம். உங்கள் வயது என்ன? வயிறு பக்கம் இழுத்து புடிச்சு வலி இதாவது, நெஞ்சில கறிக்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, அப்புறம் பசி எடுக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஸோ இப்போது எல்லா மெடிசன்ஸும் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட பாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வரைக்கும் சேம் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள், நீங்கள் எடுத்துட்டுருக்கக்கூடிய மருந்துகள்னால நம்மளோட பிளட்டில் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். இப்போ நம்ம என்ன உணவாக இருந்தாலும் சரி, மருந்துகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட உடலில் வந்து அதை கலந்துரும். கலக்கும்பொழுது அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 2 to 3 டேஸ் வரைக்கும் அந்த இப்போ மெடிசன் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் பிளாங்க் டயட் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். நீங்கள் டெய்லி நைட்டு வந்து ஒரு 25 ml வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான், பட் ஆனால் மேஜிக் மாதிரி நம்ம பாடி வந்து ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் நமக்கு இந்த ஒரு விளக்கெண்ணெயிலே வந்து நமக்கு நல்லா கியூர் கிடைக்கும். ஒரு 25 ml என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நைட் நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்க, ஒரு சிலராக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிறவங்க அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் அந்த எண்ணெயை எடுக்கும்போது லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 25 ml வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ப்ளைனாகவும் எடுத்துக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 to 8 o'clock உங்களுக்கு நல்ல மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு 5 டேஸ் வந்து எடுங்க.
பாடிக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எல்லா மலங்களும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஒரு பிளாங்க் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப காரமும் இல்லாமல், மசாலா ஐட்டம்ஸு, ரொம்ப மாவு ஐட்டம்ஸு, கடினமான உணவுகள் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாஃப்ட் டயட் வந்து எடுங்க. ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக கடையில் சாப்பிட்றீங்க, இல்லை நிறைய பேர் ஹோட்டலில் அடிக்கடி எடுத்துப்பாங்க, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸு இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உப்பில் ஊறின ஐட்டம்ஸு, எண்ணெயில் ஊறின ஐட்டம்ஸு, ஊறுகாய் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு, வீட்லேயே நீங்கள் ஒரு வேளை அஜினமோட்டா, சோடா மாவு, இல்லை கலர் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வயிற்றுப்பகுதிக்கு எதிரான ஒரு உணவு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எளிதில் செரிமானமாகக்கூடிய கீரை, காய்கறி, பழங்கள் எடுத்துக்கோங்க. உணவில் வந்து அடிக்கடி வந்து பெருங்காயம், சீரகம், பூண்டு, ஓமம், ஜீரகம் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. எளிதில் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகணும். இந்த விளக்கெண்ணெய் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமா மோஷன் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும்னா பூண்டு ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, இதே மாதிரி எப்படி விளக்கெண்ணெய் சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த பூண்டுவும் அந்த வேக வச்சு அந்த தண்ணியும் குடிங்க. காலையில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இந்த பூண்டு வந்து வயிறு உபசம், உடலில் வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை, மூட்டு வலிகள், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கும், பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ஒரு பூண்டு வந்து நம்ம உடலை வந்து பல விஷயங்களை வந்து குணப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு க்யூரும் நல்லா கிடைக்கும். இது கூட சேலம்ல நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக போய் பார்க்கலாம். உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட மருத்துவமனையிலும் ஃபஸ்ட்டு வந்து உடலை தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். அது வரைக்கும் இப்போ நான் சொன்ன ஹோம் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன்ஸும் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து சின்னிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஓகே, ஃபைன்மா. இது யாருக்கான கேள்வி? தெரியுமா? சுகர் லெவல் இப்போதான் மேடம் எடுத்தோம். HbA1c அது வந்து 6.268 இருக்கு மேடம். ஓகே ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாம் மேடம். இப்போ வந்து விஸ்டம் டூத் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வழியா இருக்கேன்னு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது இல்லாம வந்து கம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்கு. மேல தாடையில இருக்கிற பல்லு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஆடுது மேடம். எதுவுமே சாப்பிட முடியல. முன்னாடி 2 பல்லு வேற ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஓகேம்மா. சோ இப்போ பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுகர் இருக்கும்பொழுது எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி ஒரு சூழல் நமக்கு தெரியும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், சின்ன சின்ன நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து சீக்கிரமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி பற்களில் இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸில் இருக்கக்கூடிய நர்வ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நரம்புகளாக இருக்கும். ஸோ சுகர் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகி அதிகமாக இருக்கும்பொழுது அந்த நரம்புகளும் பாதிப்படையும். அதே மாதிரி தான் கண்களும் நமக்கு பாதிப்படை செய்யும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் சொன்ன மாதிரி பிளட் சுகர் லெவலை நார்மலுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது நீங்கள் பெஸ்ட்டு வந்து நீங்கள் டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். பொதுவாகவே நம்மளோட ஈறுகளும் நம்மளோட பற்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண மாதிரி ஆலங்குச்சி, வேளாங்குச்சியெலாம் நம்ம பல் துலக்குனாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நமக்கு அந்த ஈறுகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து நமக்கு கொடுத்தது. அதே மாதிரி ஒரு மசாஜ் வந்து அதில் கிடச்சிது. ஸோ இப்போ அதெல்லாமே நம்ம டோட்டலாக வந்து மறந்துட்டோம்.
இப்போ நம்ம சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ரெஷ் வந்து உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளோட கை விரல்களே நம்ம மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம கையோட விரல்களில் நம்ம ஒரு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த கம்ஸுக்கும் வந்து சரி, அதே மாதிரி நம்மளோட பற்களும் வந்து சுத்தம் செய்கிற மாதிரி ஒரு மைல்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது அங்கேயும் வந்து பிளட் சப்ளை நமக்கு நார்மல் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை பற்களை சுத்தம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக நமக்கு அமையும். அதுக்கு அடுத்தபட்சமாக திரிபலாச்சூரணம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மூலிகையும் சம அளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு இந்த பொடியே வந்து பல்பொடி மாதிரி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். உபயோகப்படுத்தும் போது பல் ஈறுகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலுவடைய ஆரம்பிக்கும். விழக்கூடிய பற்களும் வந்து நமக்கு நல்லா எளிதில் விழாமல் கொஞ்சம் டிலேவாக விழும். இல்லை நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னோர்கள் நம்மளோட பாட்டி தாத்தாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 80-90 இயர்ஸ் வரைக்கும் கூட அவங்களுக்கு பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணது தான். ஸோ இனிமேலாவது நம்ம இதெல்லாம் நம்ம ரெகுலருக்கு கொண்டு வர ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஆயில் புல்லிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நம்ம கார்கிள் பண்ணும்பொழுது நமக்கு கம்ஸ்க்கும் வந்து ஒரு மசாஜ் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட பக்கல் கேவிட்டி, நம்மளோட சீக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து காலையில் பல் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வாயில் வச்சு நல்லா வந்து வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து தண்ணியாக மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது நம்மளோட ஈறுகளும் பற்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரூட்ஸ் எல்லாமே வீக் ஆகி பல் விழுற நிலைமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பற்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் லெவல் நார்மலுக்கு மெயின்டைன் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் மருந்துகள் எடுத்து 15 நாட்கள்லேயே உங்களுக்கு சுகர் லெவல் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து மூலிகை சாறுகள் வந்து கொடுக்குறோம். குறிப்பாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மூலிகை சாறு கொடுக்குறோம். அது எடுக்கும்பொழுது இம்மீடியட்டாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவலும் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரொசீட் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த சுகர் லெவல் வந்து நமக்கு நார்மலுக்கு கொண்டு வர முடியும். கவலைப்பட வேண்டாம், நம்மளோட பிரான்ச்சில் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி மூட்டுவலி சார்ந்த கேள்விகள் டாக்டர்கிட்ட இருந்து கெடுத்தறிஞ்சிட்ருக்கும். மூட்டுவலி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கெடுத்தறிஞ்சிக்கலாம். பொதுவாக மூட்டுவலிகள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு தொடர்ச்சியான மூட்டுவலி ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு மூட்டுவலி வந்துருமோன்ற பயம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம கண்டறியிறதுமா, முன்கூட்டியே அதை பற்றி தெரிஞ்சிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரிகாஷனரியாக ஃபாலோ பண்ண முடியும். என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு சிலருக்கு இந்த கால்களில் மட்டும் குறிப்பாக அந்த தொடை பகுதியில் வந்து மசில்ஸ் வந்து ஒரு குடையிற மாதிரி ஒரு வலிகள் இருக்கும். அந்த வலிகள் வந்து அப்படியே மேலேருந்து கீழிருந்து மேலே வர மாதிரி அவங்களுக்கு அந்த வலி வந்து பாயிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பேசிக்காக மோஷன் சரியாக போகலை, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, மோஷன் வந்து குடல்லே தங்கி இருக்குது, அதனால் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டோம் அப்படின்னாலே இந்த வலிகள் வந்து இம்மிடியேட்டாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு வலிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய வகைகள் வந்து இருக்குது. ஸோ குத்துற மாதிரி ஒரு வலிகள் இருக்கும், நம்ம ஊசியை வச்சு குத்துற மாதிரி ஒரு வலி ஏற்படுது. அது வயிற்றுப்பகுதியோட மேல் பகுதியில் இருந்தாலும் சரி, இல்லை உடலில் வந்து குத்துற மாதிரியான ஒரு வலிகள் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வந்து முதுகு பகுதியில் இல்லை ஷோல்டர் பகுதியில் நமக்கு ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து புல்லிங் பெயின் அப்படின்னு சொல்வோம். இப்போ ஒரு கயிறு வச்சு இழுத்து விட்டால் மாதிரி ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி இருக்குது, குறிப்பாக வயிற்றுப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா லிகமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கார்ட்டிலேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஏதாவது டியர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட்லேயும் நமக்கு தலையிலிருந்து கால்களில் வரைக்கும் ஒரு ஜாயிண்ட்லேயும் நமக்கு வலிகள் இருக்குது. குறிப்பாக காலை நேரத்தில்
ஒரு 5 மணிலிருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவியரான ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து உடலில் தொட்டு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஃபீவர் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து அவங்களுக்கு வீக்கங்கள் வந்து காணப்படும். அதுக்கப்புறம் நமக்கு நேரம் ஆக ஆக ஒரு 10-11 மணி ஆக ஆக அவங்களுக்கு வலிகள் வந்து தானவே குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு முடக்குவாதம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ பர்டிகுலராக உடல் சூடோடு சேர்ந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து வலிகளோடு அவங்களுக்கு ஒரு வீக்கம் வந்து காணப்படும். அவங்கள ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் தொட்டு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு கதகதன்னு ஒரு சூடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அந்த வீக்கம் வந்து ஒரு பல்ஜாக இருக்கிற மாதிரி வந்து காணப்படும். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஆரிய ஃபேக்டர் முடக்குவாதம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி பர்டிகுலராக ஒரு ஜாயின்ஸில் மட்டும் வீக்கங்களோ இல்லை வலிகளோ இருக்குன்னா ஃபஸ்ட் அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு மென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அவங்களோட உடல் உழைப்பு எப்படி இருக்குது, குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் மட்டும் வலிகள் இருக்கா, வேலைகள் இருக்கா அப்படின்னு, வேலை கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு உடம்புல வந்து வலி அப்படின்னா அது எந்த மாதிரியான வலி, அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட உடலில் அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இதை தவிர்த்து அவங்க என்ன வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஜாப் என்ன, சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்காங்களா இல்லை ஸ்டாண்டிங்லேயே இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லா ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்துட்டு அவங்களுக்குரிய டயக்னோஸ் நம்ம பண்ணுறோம். இதற்குரிய ஃபஸ்ட்டு பேசிக் ரீசன், ஒரு ஜாயிண்டில் ஒரு பெயின் இருக்குது, இன்ஜுரி தாண்டி, இப்போ ஒரு அடிபட்டிருக்கு அதனால் ஏற்படக்கூடிய வலிகள் தாண்டி மற்ற விதமான வலிகளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு வாதம் தான். ஸோ அந்த வாதத்தை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னால இந்த வலிகள் வந்து குறையும். உணவு பழக்கங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம், மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பேலன்ஸ்டு டயட் வந்து எடுக்கணும். நம்ம உடல் வந்து எப்பவுமே என்னாகும்னா ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு டயட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதற்குரிய நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, அதுக்காக தான் படைக்கவும் பட்டிருக்கு. நம்ம ஒரே விதமான உணவுகள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிழங்கு ஐட்டம்ஸு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் எடுத்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு மூட்டுகளை வலி, கேஸ் பிரச்சனை, வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா அதற்குரிய இம்பேக்ட் நமக்கு உடனே தெரியும். அதே மாதிரி ஹீட்டான பொருள் எடுத்தாங்கன்னா அதற்குரிய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கோல்டான ஐட்டம்ஸ் எடுத்தாங்க, இப்போ நீர் காய்கறிகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து பனிக்காலமாக இல்லை மழைக்காலமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம உடல் வந்து அமையும். அப்போது நம்ம உடலில் வந்து குளிர்ச்சி ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கும்பொழுது நீர்காய்கள் எடுத்தோம் அப்படின்னா கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்போது சித்த மருத்துவத்தில் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற முறைகள் நம்ம சொல்கிறோம். இப்போது மழை காலத்துலேயும் வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 ஹவர் வந்து ஆயில் தேய்ச்சி நம்ம தலை குளிக்க சொல்கிறோம். பட் மழை காலத்தில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தைலங்களும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நேரமும் ரொம்ப முக்கியம். எல்லா நாளும் வந்து எல்லா மருந்துகளும் வந்து சேமாக ஒரே மாதிரி வராது. ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடி சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த எண்ணெய் ஊற வைக்கக்கூடிய நேரங்களும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி குளிர் பிரதேசத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 1 ஹவர் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சளி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 5-10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம குளிக்க சொல்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம், பேலன்ஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வராமல் பார்த்துக்க முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் பவித்ரா, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே பவித்ரா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் கேட்கணும், டாக்டர் கிட்ட கேட்கணும். நிச்சயமா பேசலாம். உங்களோட வயசு என்ன? உங்களோட வயசு என்னமா? எனக்கு 24. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பவித்ரா, சொல்லுங்க. டாக்டர், என் கையில கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கு, ரெண்டு கையிலுமே இருக்கு. ஓகே, ஒரு 5-6 கிட்ட இருக்குது. அதுக்கு டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு கொழுப்பு கட்டிது, இது ஒண்ணும் பண்ண, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேமா, கால்ல கூட 1-2 இடத்துல இருக்க மாதிரி இருக்கு, அப்படி உருளுது நீசா தொட்டு பார்த்தா. ஓகேமா, அதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர், அது எதனால பிரச்சனையா இருக்குமா? ஓகே, பிரச்சனை இல்லைம்மா, பயப்படுங்கிற அவசியம் கிடையாது.
இதனால நமக்கு உடலுக்கோ இல்ல உயிருக்கோ எந்த ஆபத்தும் கிடையாது. ஸோ இது ஒரு கட்டி அப்படின்னும் போது நமக்கு பொதுவாக ஒரு பயம் இருக்கும், உடல்ல ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். இது கண்டிப்பாக கொழுப்பு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபர்தரா அதிகமாகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு பேசிக்காக உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் மெட்டபாலிசம் உங்களுக்கு சரி இல்லாததுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. நீங்கள் உணவு வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக இப்போது இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து நம்ம எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை வந்து ஒன் டே வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் வந்து இருங்க. அதாவது அன்றைக்கி பகல் முழுதும் வந்து வெறும் ஹாட் வாட்டரோ இல்லை வந்து ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை பார்லி வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளூயிட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக வந்து உங்களுக்கு அப்படியே சுருங்கி நார்மலுக்கு வராது, பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதோடய சைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒன் டே ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உடலும் பாடியும் வந்து ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும், நம்ம பாடியே டோட்டலாக வந்து ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் இருந்து பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு உடலில் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து கிடைக்கும். ஸோ கருவேப்பிலை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க, அது கூட கொஞ்சம் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே பத்து மாதிரி போட்டே வாங்க. இது அடிக்கடி நீங்கள் போட்டே வரலாம், இல்லை டெய்லியும் போட்டே வரலாம். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்தரம் வந்து கொடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இதுக்கு நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை வந்து மேற்கொள்கிறோம். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு வராமையும் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டியோட சைஸும் உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே வரும். மெயினாக வந்து லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மருந்துகளும் உங்களோட டைஜஷன் வந்து ப்ராப்பர் ஆகக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது இன்னும் ஃபர்தராக வராமல் பார்த்துக்க முடியும். வர்ம சிகிச்சையில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட மெயின் பிரான்ச் வந்து இருக்குது. ஸோ அங்கே டாக்டர் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வர்ம சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சிட்டிங்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, டாக்டர் மட்டும் பேசுதாங்கம்மா? நிச்சயமா பேசலாமா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என்ன வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அதான் எனக்கு வந்து கால்ல தாங்க அந்த வாத நீர் வந்து இருந்துகிட்டு உடம்பே வாத நீர்மா, கால் வலி கை வலி, உடம்புக்கு நல்ல சுகமே இல்ல. சரிம்மா. அதோட அல்சர் வேற இருக்குங்கம்மா எனக்கு. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இந்த மாதிரி? இது இப்ப ஒரு 2 வருஷமா இந்த கால் வலி இருக்குங்கம்மா. சரிம்மா, ஓகே. அல்சர் எத்தனை வருஷமா இருக்கு? முழங்காலுக்கு கீழே அப்படியே மொக்கையா வீங்கி இருக்குங்கம்மா. சரிங்கம்மா. இப்ப அந்த ஆனா வீக்கம் இருக்கு, அப்பப்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. வாயு காய் வாயு பயறு இதெல்லாம் சாப்பிட்டமாக்கும் வலி வந்துருது. ஓகே. அப்புறம் மணிக்கட்டு இருக்குங்கம்மா, கொலுசு போடுற இடத்துல மணிக்கட்டு. ஆமா, அதுல வந்து முடிச்சு முடிச்சா நீர் நிக்குதுங்கம்மா. சரி, ஓகே. யூரின் மோஷன் நார்மலா இருக்கா? என்னங்கம்மா? யூரின் மோஷன் நார்மலா இருக்குங்களா? யூரியன் வந்து சரியா போக மாட்டேங்குதுமா, ஜீரக தண்ணி இதெல்லாம் வச்சு குடிக்கிறேங்கம்மா. அப்பப்ப போகுது, அப்புறம் லேசா கொஞ்சம் ஒண்ணுக்கு போகுது, நின்றுதுங்கம்மா. சரி, ஓகே. சுகர் பிரஷர் இருக்குங்களா? சுகர் இல்லங்கம்மா, எனக்கு அல்சர் தான் ரொம்ப. கொஞ்சம் குழம்புத்தி சாப்பிட்டா கூட வயிறு கபகபன்னு காந்திருது. சரி, ஓகேம்மா. சோ கவலைப்படாதீங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூரின் அவுட்புட் வந்து நார்மல் கொண்டு வரணும்.
அதுக்கு அடுத்து மோஷன் ஃப்ரீ ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அது இது இது கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நீர்கள் எல்லாமே வத்த ஆரம்பிச்சிடும், வலி வந்து உடனே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நீர்முள்ளி நெரிஞ்சில் அப்படிங்கிற மூலிகை வந்து கிடைக்கும், நெரிஞ்சில் முள் வந்து கிடைக்கும், ஒரு 8 முள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீர்முள்ளி அப்படிங்கிற மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டும் வந்து 1-2 தட்டி போட்டு ஒரு 800 ml வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 200 ml வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு சுண்ட வைக்கணும். வடிகட்டி காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் 2 நாட்களுக்கு மட்டும் குடிங்க. ஏன்னா வந்துட்டு அந்த 2 நாள்லேயே உங்களுக்கு அந்த நீர்கள் எல்லாமே வத்த ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூரின் அவுட்புட் வந்து அதிகமாக போகும். நீங்கள் தண்ணியும் அதே மாதிரி நிறைய குடிக்கணும். நம்ம தண்ணி குடித்தால் மட்டும்தான் யூரின் வரும், தண்ணி குடிக்காமல் யூரின் வராது. ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி வந்து குடிங்க, வெது வெதுப்பான சுடுதண்ணி வந்து குடிங்க. ஸோ இந்த நெரிஞ்சல் அண்ட் நீர்முள்ளி எடுத்தாலே உடலில் எந்தெந்த மூட்டுகளில் எல்லாமே நீர் கோர்த்துருக்கோ அந்த நீர்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே வத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வலிகள் குறைஞ்சிரும். இதுக்கு டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 200 ml நான் சொல்லியிருக்கேன், 2 டேஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். எக்ஸசிவாக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிடினஸ்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணி தண்ணியும் எடுக்கிறது அவசியம். அதே மாதிரி உணவும் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நீரெல்லாம் வத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா டெய்லி நைட்டு வந்து ஜாதிக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வலிகளும் குறையும், மோஷனும் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த அல்சர் பிரச்சனைகளுக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 2 மாதம் மட்டும் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா முழுமையாக வந்து குணம் பெறும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப கார ஐட்டம்ஸு, மசாலா ஐட்டம்ஸு, ரொம்ப வந்துட்டு கடினமான உணவுகள், நம்ம சாப்பிட்ற உணவுகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மைதா பேஸ்டு உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைஜஷன் வந்து ரொம்ப டிலே ஆகும். மைதா வந்து நம்ம உடலுக்கும் வந்து கெடுதியான ஒரு உணவுகள். ஸோ சத்துமாவு கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி வந்து மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் சமைங்க, நல்லெண்ணெயில் சமைங்க. அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் நீங்கள் சமைச்சி வந்து சாப்பிடலாம். புதினா வந்து கிடைக்கும். இது எல்லாமே புண்ணை வந்து ஆற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதுக்கடுத்து கடுக்காய் தோல் அப்படிங்கிற மருந்து வந்து கிடைக்கும் உங்களுக்கு. கடுக்காயோட தோல் மட்டும் எடுத்துக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய விதை வந்து விஷம். ஸோ அதனால் இப்போ வீட்டில் நாம் சொல்லக்கூடிய குறிப்புகள் வந்து ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ கடுக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அது அப்படியே தான் வந்து கொடுப்பாங்க, அதை சுத்தம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது கடுக்காயை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது அதை உடைச்சு உள்ளே இருக்கக்கூடிய விதையை வந்து எடுத்துடணும், அது விஷம். வெளியில் இருக்கக்கூடிய தோள்களில் மட்டும்தான் நமக்கு மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். இந்த கடுக்காய் தோலும் வந்து அல்சரை குணமாக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு 4 தலைமுறைகளாக நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற தருவாயில் தான் இருக்கும். அப்படி கிடையாது, நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் சித்தர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மூலிகைகள் வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம அப்பப்போ மெடிசன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய மருந்துகள் அனைத்தும் பார்த்துக்கிட்டீங்க, மூலிகைகள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா மலை பிரதேசத்தில் கலெக்ட் பண்ணக்கூடிய மூலிகைங்கிறதுனால அதோடய வீரியத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நோய்களும் நமக்கு எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்குது. நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டாக்டர் போய் பாருங்கம்மா. இப்போ நான் சொன்ன டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகேம்மா, இசிஜி நார்மலா இருக்கா? ஆ, நார்மலா தான் இருக்கு. ஓகேம்மா, அதுக்கு அடுத்து எக்கோ டெஸ்ட் எடுத்தீங்களா, ஸ்கேன் பாத்தீங்களா? அது எடுக்கல. சரி, ஒரு முறை தைராய்டு டெஸ்ட்டும் பாருங்க, சரிங்களா? சோ பேசிக்கா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டு இருக்கீங்க, ஓகே. சோ அப்ப தைராய்டு ஹார்மோன் சொல்லுங்கம்மா. காலையில அது வெறும் வயித்துல சாப்பிட்டு இருக்கேன் மாத்திரை. சரி, ஓகே. சோ இப்போ மறுபடியும் ஒரு முறை பிளட் டெஸ்ட் பாருங்க.
தைராய்டோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை டக்குன்னு ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த நெஞ்சு படபடப்பு இருதயம் ரொம்ப வேகமாக துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது ஒரு பாயிண்ட்டு ஸோ தைராய்டு இருக்கா நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து ஒரு எக்கோ டெஸ்ட் மட்டும் பாருங்கம்மா ஸோ நம்மளோட வால்வ்ஸ் நார்மலாக இருக்கா இருதயத்தில் நமக்கு சுருங்கி விரிகிற வால்வ் வந்து ஹெல்த்தியாக இருக்கா நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்து அந்த வால்வ்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நெஞ்சு படபடப்பு இருக்கும் அதுக்கடுத்து ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ இது மூணுமே வந்து நமக்கு பேசிக்கான ஒரு ஒரு டெஸ்ட்டு அதுக்கடுத்து ஹீமோக்ளோபின் ரத்த சோகை இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ ஹெச்பி ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இது குணப்படுத்த முடியும் நீங்கள் தூங்குகிற நேரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் சரியாக தூக்கம் இல்லை வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா கூட நமக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து மருதம்பட்டை வந்து எடுத்துக்கோங்க பிளெயின் மருதம்பட்டை உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் அது வந்து ஒரு 5 to 8 grams வந்து நீங்கள் நைட்டு மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது கூட பூண்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்கள் தான் ஒரு 10 to 15 pallu பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கண்டிப்பாக நாட்டு பூண்டாக இருக்கட்டும் ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் ஹைப்ரிட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு 10 to 15 pallu பூண்டு எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தண்ணியில் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 pinch வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி டெய்லி நைட் எடுத்துக்கிட்டே வாங்க ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே அதாவது இந்த ஒரு மூலிகை வந்து உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளும் குணமாகும் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம வாய்ப்பகுதியிலிருந்து நமக்கு மோஷன் போகிற பிரச்சனைகள் வரைக்கும் நமக்கு முழுமையாக வந்து குணமாக ஆரம்பிக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்துட்டு சரியாக பசி இல்லை கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது மோஷன் ப்ராப்ளம் இருக்குது இல்லை இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குது இல்லை சர்க்கரை நோயாளிகள் அதாவது நம்மளோட உடலில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த பூண்டும் மஞ்சள் தூளும் ஒரு அருமையான ஒரு மருந்து அதை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் எடுத்து பார்த்தார் தான் அதோட அருமை என்னங்கிறது நமக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை பார்க்க வேண்டியது இருக்குது நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக வாங்க அது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் அது டாக்டர் ஆன் கால் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க உங்க பேர் என்னமா எங்க இருந்து கூப்பிடுறீங்க நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம் ஓகே ஃபைன் மா இது யாருக்கான கேள்விமா எனக்காக கேளுங்க உங்களோட வயது என்ன எனக்கு வயது 44 வயசு மேடம் ஓகே மா டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் சொல்லுங்க எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வந்து ஒரு 12 வருஷமா இருக்கு மேடம் ஓகே ஓகேம்மா இப்போ வந்து தைராய்டு வந்து இப்போ ஒரு 4 months கொஞ்சம் டிஎஸ்எஸ்சி வந்து 8.77 வந்துச்சு மேடம் சரி ஓகே அதனால வெயிட் அதிகமாயிருச்சு அது இல்லாம பீரியட்ஸ் வந்து இன்ரெகுலர் ஆயிருச்சு சரிம்மா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அதாவது நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஹார்மோன் பிரச்சனைகள் இல்லை பசியின்மை சரியாமை பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் இப்போது ரீசெண்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்போ ஒரு 8th standard 9th standard படிக்கிற பிள்ளைங்க பூப்படைஞ்ச பெண்கள்லேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் அவங்க நார்மலாக இருப்பாங்க ஒன்ஸ் நம்ம பாடியில் வந்து அந்த ஹார்மோன் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது நார்மல் லெவலில் இருக்கிறதே கிடையாது எப்பவுமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இம்பேலன்ஸ்டாக தான் இருக்குது அது ஒரு பெரிய வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் கூட நம்ம இருக்கோம் ஒரு 3 months பீரியட்ஸ் வரல இல்லை இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது மாத்திரைகள் போட்டால் தான் மாதவிலக்கு ஏற்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸ் மருத்துவமனைக்கும் வராங்க இதுக்கு நம்ம திரும்பவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம உடல் வந்து எப்பவுமே இயற்கையோடு ஒன்றிணைந்து தான் என்ன விஷயம் நடந்தாலும் சரி இயற்கை வந்து எப்பவுமே அதோட செயல் செஞ்சுக்கிட்டே இருக்குது கரெக்டான நேரத்தில் அதோடய செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது பட் நம்ம தான் வந்து டோட்டலாக அதற்கு மாறாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை ஹார்மோன் பிரச்சனைகள் நம்ம லேட்டாக தூங்கிறதுனால நம்ம லேட்டாக சாப்பிட்றதுனால
நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து செயற்கையான உணவுகளாக இருந்தது அப்படின்னா, இல்லை ப்ரிசர்வேட்டிவ் உணவுகளாக இருந்தது அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு ஜீரணம், அஜீரணம் பிரச்சனைகள். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு ப்ராப்பராக செரிமானம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. அஜீரண பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வயிற்றுப்பகுதியிலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும். மெட்டபாலிசம் ப்ராப்பராக இல்லாத போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது நம்ம பேசிக்காக வந்து புரிஞ்சுக்கணுமா, நம்ம உணவில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு. உப்பு வந்து கண்டிப்பாக கல் உப்பு உபயோகப்படுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம தூங்குகிற நேரம், ரொம்ப நைட் ஷிஃப்ட் அடிக்கடி பார்க்குறவங்க, இல்லை இரவு நேரத்தில் முடிச்சுட்டே இருப்பாங்க, இல்லை லேட்டாக தூங்குவாங்க, அந்த டைமிங் வந்து நான் பகலில் தூங்கிக்கிறேன், அது காம்ப்ரமைஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம உடல் அது எப்பவுமே ஏற்றுக்காது. இரவு நேரத்தில்னா இரவு நேரத்தில் மட்டும்தான் நமக்கு தூங்கணும். பகல் நேரத்தில் சூரியன் ஒளி இருக்கும் பொழுது நமக்கு உடல் உழைப்பு கொடுக்கணும். அந்த டைமில் நம்ம தூங்கணும் அப்படின்னாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தூங்குகிற டைம் வந்து கரெக்டாக தூங்குங்க. சாப்பிட்ற உணவு கரெக்ட் டைமுக்கு, பசி எடுக்கும்பொழுது கரெக்டாக சாப்பிட்ருங்க. சாப்பிட்ற உணவு நல்லா மென்று சாப்பிடுங்க, முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபட்சமாக உங்களுக்கு கண்ட்ரோலில் வரணும். இப்போ மாத்திரைகள் எடுத்தால் கூட நம்மளோட எந்த லெவலாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் தான். அதோட அளவு, மாத்திரையோட அளவுகள் மட்டும்தான் நம்ம அதிகப்படுத்துறமே தவிர அந்த நோய் வந்து நமக்கு குணமாகிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு நமக்கு வீட்டில் இருந்தபடியே ஒரு எளிமையான ஒரு கஷாயம், அனுபவபூர்வமான ஒரு ஒரு சிகிச்சை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீதா இலையோட கஷாயம். இது எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் குறையும், தைராய்டு லெவல் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட அது க்யூர் ஆக ஆரம்பிக்கும். உடலில் வந்து இந்த ஜாயிண்ட்டில் மூட்டுகளில் கெட்ட நீர்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சீதா இலையோட கஷாயம் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது, எந்த மாத்திரைகளும் எடுக்கலை, இல்லை மாத்திரை எடுத்தாலும் நமக்கு கண்ட்ரோலில் வரலை அப்படின்னா இந்த இலைகள் மட்டும் எடுத்தாலே போதுமானது, நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி வந்து காலையிலையும் நைட்டும் வந்து ஒரு 80 ml சீதா இலையோட கஷாயம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, இலைகள் வந்து அதோடய சைஸ் வந்து பாருங்கள், ரொம்ப பெரிய இலைகளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10-15 இலைகள் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 80 ml கஷாயம் வர அளவுக்கு நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். முக்கியமாக வெறும் வயிற்றில், காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா தைராய்டு லெவல் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நுனா இலை கிடைச்சாலும் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீதா இலை வந்து ஒரு இலையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 10-15 எடுத்துக்கலாம். அதே மாதிரி நுனா இலையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். எடுத்து இரண்டு இலைகளும் நல்லா கொதிக்க வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் கஷாயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும், தைராய்டு வந்து ஃபஸ்ட்டு நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும், வெயிட் வந்து டெஃபினட்டாக குறையணும். ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்னும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஸோ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. குறிப்பாக இந்த ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு, ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. பட் நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த ஹார்மோன் பிரச்சனைகளை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நம்ம 4 தலைமுறைகளாக எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம நிரந்தரமான ஒரு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சித்தர்கள் வந்து என்னென்ன முறைகளில் மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணோம், என்னென்ன நாடிகள் இருந்தால் என்னென்ன மருந்துகள் வந்து நம்ம காயகல்ப மூலிகைகள் வந்து நம்ம சேர்த்து அதை மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணி எந்த நேரத்தில் கொடுக்கணும், எந்த தேகிக்கு என்ன மாதிரி அளவுகள் கொடுக்கணும், என்ன அனுபாடத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே முறைகளில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதற்கு கூட வர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொள்கிறோம். பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த உறுப்பு வந்து செயல்படலையோ அந்த உறுப்பை வந்து நம்ம மசாஜ் மூலமாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். அப்போது இந்த தைராய்டு அப்படிங்கிறது நமக்கு கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அப்போது கழுத்து பகுதியில் நமக்கு இந்த வர்ம புள்ளிகள் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது தைராய்டு கிளாண்ட்லேருந்து நமக்கு தைராக்சின்ங்கிற ஹார்மோன் நார்மலாக செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சேனலும் நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு ஹார்மோன் நமக்கு இன்கரெக்டாக இருந்துச்சு, இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஹார்மோன்ஸ் வந்து அதுவும் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நம்ம மூளைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி அப்படிங்கிற கிளாண்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அதை செயல்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட் நார்மலாக செக்ரீட் ஆகும். தைராய்டு செக்ரீட் ஆச்சு அப்படின்னால இன்சுலின் நார்மலுக்கு வரும். அதுக்கடுத்து நமக்கு
சினைப்பையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸும் நார்மலாக செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக இது க்யூர் பண்ணிக்கலாம். நன்றி மேம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு பயன்படுத்திருப்பீங்க. இது தொடர்ந்து நம்மளுடைய புதிய குடும்ப தொலைக்காட்சியில் காலை 11 மணிக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகள் வரப்போது நிச்சயம் அதை பார்த்து பயன்படுங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.